ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, அனிதா சம்பத் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து நாளிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அதுக்கடுத்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க பண்ணது முதல் தடவை கிடையாது, இது ஏற்கனவே ஒரு வட்டம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அது எப்போ என்ன நடந்துச்சு, விஜயை பற்றி அவர்கள் வந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழு தொகுப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது விஜயை பற்றியா இல்லை விஜயை பற்றி இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கமெண்ட் பண்ணுவோம் அப்புறமா. அடுத்து பிக்பாஸ் 8 தமிழில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வருவதற்கு மேக்ஸிமம் காரணம் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மோகன்லால் அவர்கள் லேட்டஸ்ட்டாக நடந்த பிக்பாஸ் தமிழ் வந்து மலையாளம் நடந்துச்சுல, ஸோ அது வந்து பேசும் பொழுது இந்த தமிழுக்கு கமல் சார் வந்து என்ன ஜஸ்டிஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பிக்பாஸ்க்கு இணையாக இன்னொரு ஒரு ஷோ நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்ற ஒரு தகவலும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த மூன்று டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முதல் டாபிக் அனிதா சம்பத் அவர்கள். ஸோ அனிதா சம்பத் அவர்கள் சும்மா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து நேற்று வந்து போட்டு விட்டாங்க, அதாவது ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து நடந்துச்சுல, அது நடக்கும் பொழுது நாட்டுக்காக பயங்கரமாக தியாகம் பண்ண ஒரு பார்டரில் போய் என்ன சொல்கிறது, நாட்டை இராணுவத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு அப்போ வந்து உயிரை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, இவங்களுக்கு எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சீனை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் அவங்க வந்து சொல்ல வந்தது. என்ன அப்படின்னா, நாட்டுக்காக போராட பார்டருக்கு போனப்ப டெரரிஸ்ட்டாக நேருக்கு நேராக தாக்கும்போது நெஞ்சில் குண்டு பட்டு ஹாஸ்பிட்டலில் கவலைக்கரமாக இருக்காங்க இவங்க, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனநிலையில் வந்து பேசிட்டாங்க. உடனே இது வந்து விஜய்க்கு தான் இவங்க போட்டாங்க, ஏன்னா அவர் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு அதற்கான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பேசிட்டு எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் அடுத்து சில அரசியல் தலைவர்கள் வந்து போனாங்க. அப்போ இவங்க இந்த ட்வீட்டை போட்ட உடனே பிடிச்சி ஒரு டாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கோர்த்து விட்டுருச்சு. உடனே அனிதா சம்பத்தை பிடிச்சி வெளு வெளுன்னு விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாணியில் முக்கி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா நீ என்ன தவணி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிக்பாஸ் அல்டிமேட்டில் ஒரு தெய்வீக வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, எங்கே வைக்கணும் அந்த பாட்டில் அப்படின்னே போய் அங்கே போய் வெய்யி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. அது பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து என்னடா அது ஏதோ ஒன்று நடக்க போதில்ல அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. அதே மாதிரியே அதை எடுத்து இப்போ அனிதா சம்பத் எதாவது மாட்டினாங்கன்னா அதை வந்து போட்டு ட்ரெண்ட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அனிதா சம்பத் வந்து ஐயோ என்னடா அது வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இன்னொரு போஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி நான் சொன்னது வந்து அது கிடையாதுங்க, நான் சொன்னது வந்து விஜயை மீன் பண்ணவே இல்லை, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்டரில் அவங்களுக்கெல்லாம் வந்து தியாகம் பண்ணி சாவறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ண மாட்டீங்க, இங்கே மீடியாவில் வந்து இவனுக்கு என்னமோ தியாகி மாதிரி ரேஞ்சுக்கு வந்து பில்டப் கொடுக்குறீங்க மீடியாவில், அவங்க ஒய்ஃபும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை விளைவிச்சுட்டு அவங்க வந்து போயிருக்காங்க, அவன் வந்து 5-10 வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணிட்டு போகிறாங்க, இவனுங்க வந்து ஊர் சுற்றிட்டு அங்கங்கே வந்து குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு கிடக்கானுங்க, இவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே ஊங்கி அடித்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, இது வந்து அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் எப்படி திருப்பி விட்டாங்களோ விஜயை பற்றி, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தகுந்த பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நான் விஜயை பற்றி பேசவே இல்லை, இது பொதுவான ஒரு கருத்து, இவங்கெல்லாம் வந்து எங்கே வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க எதுக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அனிதாவுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில, ஏன்னா நீங்கள் கவனமாக வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் போஸ்ட் போடணும், அதை விட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அவனை எடுத்து உரிச்சிடுவாங்க அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இதை பார்த்து பயந்து இவங்க வந்து ஒதுங்கிட்டாங்களா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து அடிச்சு ஆரம்பிச்சோன்னா ஐயோ என்னப்பா என்னை விட்டுருப்பா ஒன்று உன் மேலே தான் தப்பு அப்படின்ற மீடியா பக்கம் வந்து திருப்புறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ட்வீட் போட்டது வந்து அதை மீன் பண்ணி போடலைனா கூட அந்த ட்வீட் வந்து அதுதான் மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கணிச்சாங்க. பார்த்தியா விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதுதான் இது, இதுக்கு முன்னாடி அனிதா சம்பத் வந்து இது ரெண்டாவது தடவை, இது முன்னாடி வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பாலாஜி முருகதாஸ் சொல்லிட்டு அல்டிமேட்டில் ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்ணார்ல, பாலாஜி முருகதாஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் ரவீந்தர் அவர்கள் வந்து புஷ் பண்ணுறார் வெளியே அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் வந்து வச்சாங்க. வெளியே வந்த பிறகு ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு ஆதாரம் சொல்லுன்னு சொன்னோடனே ஒரு ஆடியோவை எடிட் பண்ணி இவங்க போட்டாங்க அனிதா.
அதில் வந்து இவர் ஃபுல் ஆடியோ போட்டு விட்டு ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவை பல்ப் வச்சார். அதுக்கடுத்து அனிதாவால் பேச முடியல, உடனே சாரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எங்கேயும் நடந்திருக்கு அப்படிங்கிறது, அதாவது முந்திரி கொட்டை மாதிரி முந்தி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் திடீர்னு வந்து எல்லாம் ரவுண்டு கட்டினவுடனே ஐயோ சாரி பூரின்னு சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது அனிதா சம்பத் அவர்களுக்கு இது வந்து ரெண்டாவது தடவை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும் பொழுது அதற்கான ஒரு பயங்கரமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எதிராக சண்டை போட்டு பயங்கரமாக குண்டெல்லாம் ஏந்தி அவங்கெல்லாம் வீர மரணம் அவங்களுக்கு நீங்கள் வந்து பாராட்ட மாட்டீங்க, மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, இவங்க என்ன கள்ளச்சாரத்தில் செத்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து போய் ஒவ்வொன்றா பண்ணுறீங்கிறப்ப மீடியா மட்டும் அங்கே போகல, விஜயும் அங்கே போகிறாரு, எடப்பாடியும் அங்கே போகிறாரு அப்படிங்கிறப்ப நீ யாரை சொன்ன அப்படின்ற அந்த கேள்வி வரும். அதுதான் இப்போ அனிதா சம்பத்துக்கு வந்து ஒரு ரிபீட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, சும்மா இருந்திருந்தால் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், வாயை வச்சுட்டு கம்முனு இல்லாமல் ஏதாவது வந்து பேசிகிட்டு இருந்தால் இப்படி தான் நாலா பக்கம் வந்து பார்த்து சுற்றி அடிப்பாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, மோகன்லால் அவர்கள் பிக்பாஸ் மலையாளம் ஃபினாலே அப்போ ஒரு விஷயம் பேசியிருப்பார். அதாவது நான் ஏன் இந்த பிக்பாஸை விட்டு போகமாட்டேன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது வந்து கமல் சார் வந்து ஒருட்ட சொல்லியிருக்காரு, நான் மக்கள் கூட கனெக்ட் ஆகிறேன் கமலஹாசனாக கனெக்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதே இது மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா, மோகன்லாலா நான் வந்து பிக்பாஸ் நடத்தும் பொழுது என் மேல் உள்ள ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன், மிச்ச இடத்துல வந்து கேரக்டராக தான் நான் பண்ணுவேன், இப்போ ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த படத்தோட கேரக்டராக நான் பிரதிபலிப்பேன், ஆனால் இதில் வந்து மோகன்லாலாக வரேன் அப்படின்ற மாதிரி கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருப்பார். ஒருவேளை இதுதான் கமல் சாரும் பிக்பாஸை விட்டு வெளியேறாமல் நான் வந்து பார்த்தினா இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய அந்த ஒரு ஸ்பீச் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ மோகன்லாலும் கமல் சாரும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நிறைய வருஷம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னாலும் ஒரே சிந்தனை வந்து ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு, பிக்பாஸ்க்கு போட்டியாக ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு. எந்த சேனல் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிக்பாஸே வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் இல்லாமல் ஜியோ சினிமா பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, விஜய் டிவி இல்லாமல் கலர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போது அது வந்து ஓரளவுக்கு வந்து உண்மையாயிருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது இவங்க வந்து அதை மேட்ச் பண்ணி கொண்டு போனாலும் டிஸ்னி ஹாட் ஸ்டாரும் சரி இல்லை நம்ம விஜய் டிவியும் சரி கொண்டு போனாலும் இன்னொரு சைட்லேருந்து ப்ரெஷர் வரும்ல, அப்போ நீ ஆரம்பிக்க மாட்டேன் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ சர்வைவர் எப்படி வந்து பிக்பாஸ்க்கு போட்டியாக வந்து ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு ஷோ புதுசாக ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. பட் எப்போ என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இன்னும் வரல, அது வந்து ரூமரா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு ஷோ வந்துச்சுன்னா ஜீ தமிழ் தான் எனக்கு ஆப்வியஸாக வந்து வரும், இல்லை சன் டிவியில் வந்து பண்ணுவாங்க. ஸோ சன் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோ மாடல்ஸ்லாம் வச்சு பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஜீ தமிழ்லேயும் பண்ணாங்க, பட் சர்வைவர் வந்து நல்ல ஒரு கனெக்ட் வந்து ஆகலை அப்படிங்கிறது தான். அதாவது எல்லோரும் பார்த்தாங்க, பட் என்ன சொல்கிறது அந்த கேம் ஸ்டைல் வந்து மக்கள் ஏற்றுக்கிற தன்மை இல்லை. ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணணும், அப்படியே திருப்பி ஒன்று உங்களை நல்லா நம்ப வச்சு கழுத்து இறக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து கேம் பிளாட் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கேமை வந்து சரியாக ரசனை மக்களிடத்தில் வந்து இல்லை அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்